word in power. Goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. விசுவாசியும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் என்கின்ற போதனை நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதில் அநேக காரியங்களை போதித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில் நாம் செயல்படுவதற்கு, நடப்பதற்கு, அதில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை ஏற்கனவே பேசிவிட்டேன். இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்? அதன் காரியம் அநேக காரியங்கள் ஏற்கனவே போதித்திருக்கிறேன். சென்ற வாரத்திலிருந்து சில நான்கு காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் இருக்க வேண்டும்? இந்த விசுவாசம் இருக்கும்பொழுது நாம் என்ன செய்யக்கூடும், நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை சென்ற வாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில் விசேஷமாய் முதலாவது சொன்னேன், உண்மையான விசுவாசம் சங்கடப்படாது அல்லது பயப்படாது. உண்மையான விசுவாசம் சங்கடப்படாது அல்லது பயப்படாது. காரணம் என்ன? ஏனென்றால் நான் ஒரு விசுவாசி என்று சொல்லும்பொழுது உலகத்தில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட பாருங்கள், அதை தவறாய் புரிந்திருக்கிறார்கள். விசுவாசம் என்று சொல்லும்பொழுது அது அவர்கள் கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள், பல காரியங்களை வந்து இழிவாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதை அவமதிக்கிறார்கள், விசுவாசத்தின் போதனைகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அநேக விசுவாசிகள் அதை சற்று தயங்கி தயக்கமடைந்து, நான் ஒரு விசுவாசி, நான் வார்த்தையை விசுவாசிக்கிறவன், நான் வார்த்தையை போதிக்கிறவன் என்று, நான் விசுவாச போதகர், நான் விசுவாச ஒரு விசுவாசி, நான் விசுவாசிக்கிற ஒரு மகன், ஒரு மகள் என்று சொல்ல நாம் சங்கடப்படுகிறோம். ஏனென்றால் உலகம் நம்மை பார்த்து சிரிக்கிறது, மக்கள் அதை இழிவாய் பேசுகிறார்கள், மக்கள் அதை பார்த்து பரிகாசம் செய்கிறபடினால் நாம் அதை மூடி மறைக்கிறோம். ஆனால் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று. ஆமேன். அப்போது இந்த விசுவாசம் மிக அவசியம் பாருங்கள். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் அணுகவும் முடியாது. அவர் பலன் அளிக்கிறவர் என்று, அவர் உண்ணென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கவும் முடியாது. அப்போது நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனிடத்தில் நான் வந்து கிட்டி சேர வேண்டும் என்றால் எனக்கு விசுவாசம் அவசியம். ஆக விசுவாசத்தை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தை குறித்து நான் சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போது நான் உறுதியாக, மனரம்யமாக, சந்தோஷமாக, மன நிறைந்தவனாக நான் விசுவாசி என்று சொல்ல வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் விசுவாசி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசி. ஹல்லேலூயா. தைரியமாக, எங்கே மட்டுமல்ல, வெளியே செல்லும் பொழுது கூட நான் ஒரு விசுவாசி. நான் வார்த்தை விசுவாசிக்கிற விசுவாசி. நான் தேவனில் விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு விசுவாசி. ஆவியானவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி. இயேசுவனுடைய ரத்தத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி நான். தைரியமாக சொல்ல வேண்டும். ஆமீன். அதை குறித்து ஒரு உதாரணத்தை இன்றைக்கு பார்ப்போம். எப்படி இந்த விசுவாசம், உண்மையான விசுவாசம் சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், உண்மையான விசுவாசம் பயப்படாது, உண்மையான விசுவாசம் சங்கடப்படாது. நீங்கள் வந்து பயப்படும் பொழுது என்ன நடக்குது, பிசாசானவன் உங்களுடைய விசுவாசத்திலிருந்து உங்களை அசைத்து விடுவான். கவனிங்க, பயமானது உங்களுடைய விசுவாசத்தை கரைப்படுத்தி, அது மட்டுமல்ல உங்களை கோழைகளாக்க முற்படும். அப்போ நான் ஒரு கோழையா? இல்லை, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. நான் கோழை கிடையாது, நான் பயந்தவன் கிடையாது. நான் எதை குறித்து பயப்படுறதில்லை, ஏன், என் கூட தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தகப்பனாக இருக்கும்பொழுது நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமீன். அப்போது பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம். பயம் இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை அதை கரைப்படுத்திவிடும். ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தைரியமாக கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 25:29 வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இங்க பாருங்க, இந்த ஸ்திரீனுடைய பெயரை
சொல்லவில்லை. அவள் யார், அவர் என்ன பேருடையவள், அவர் எந்த நாட்டை உடையவள், எந்த நகரத்தை சேர்ந்தவள், எதுவும் கொடுக்கல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. ஆங்கிலத்தில் சர்டன் உமன், ஒரு ஸ்திரீ. பேர் கொடுக்கல, அந்த அம்மான ஊர் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் அவளுடைய பிரச்சனை குறித்து பேசினார்கள். அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருக்கிறாள். 12 வருடங்களாக அவள் இரத்தப்போக்குள்ளவளாக இருக்கிறாள். அப்போ பாருங்கள், இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி பின்னணியை பார்க்கும்போது, வேதத்தின் பின்னணியை பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் சமுதாயத்தில் வரக்கூடாது, மக்களுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடாது, மக்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் என்ன, அவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள். இவர்களோடு சந்திக்கிற மக்கள் இவர்களை தெரியாமல் தொடுவார்களானால் அப்போ அவர்களும் தீட்டப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். ஆகவே இவர்கள் தனித்து வாழ வேண்டும். கணவர்கிட்ட நெருங்க முடியாது, பிள்ளைகள் கிட்ட நெருங்க முடியாது, யாரும் இவங்கக்கிட்ட நெருங்கி உட்கார்ந்து பேச முடியாது, தூரத்திலேருந்து பேச வேண்டும். யாருமே அவர்களுடைய சமூகத்தில் வருவாங்க. அப்போ பாருங்கள், 12 வருடங்களாக இப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருந்த சமயத்தில் வேதம் சொல்கிறது, எல்லா பணத்தை செலவு செய்து எல்லா டாக்டர் இடத்துல சென்று, யாரெல்லாம் டாக்டர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்களோ நிபுணர்கள் இடத்தில் சென்று எல்லா காசை செலவு செய்து, ஆனால் சற்றும் அவள் குணமாகவில்லை. இன்னும் மோசமாக தான் தன்னுடைய சரீரத்தில் அவள் வியாதிப்பட்டிருந்தாள். இன்னும் அவருடைய உடல்நிலை மோசமாயிற்று. அந்த நேரத்தில் பாருங்கள், எல்லாம் காசும் இழந்திருக்கிறா, தன்மானத்தை இழந்திருக்கிறா, தனிமையில் தவிக்கிறாள், யாரும் அவரிடத்தில் சேர முடியவில்லை. இன்னும் டாக்டர் இடத்தில் போவதற்கு பணமும் கிடையாது. இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் மறிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதியில் தான் நான் மறிக்க வேண்டும் என்று என்னுடைய தலையெழுத்து என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் வேதம் சொல்கிறது, 26 வசனத்தில், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். 27 வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. போதங்க, பாருங்க, அவளுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு, ஷி ஹஸ் லாஸ்ட் ஆல் ஹோப், எல்லாம் நம்பிக்கை இழந்த பொழுது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இப்போ நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டிருப்பார்? இப்போ சில மக்கள் சொல்கிறாங்க, இயேசு வந்து இந்த விசுவாச போதனை ஏன் தாக்குகிறார்கள், இவர்கள் வெறும் சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் இதுதான் பேசுகிறாங்க ஒழிய, வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்குது, வறுமையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று இவங்கெல்லாம் சொல்கிறது இல்லை என்று விசுவாச போதனையை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், இவள் கேள்விப்பட்ட பொழுது, முதல் கேள்வி என்னப்பட்டால், இயேசு குறித்து கேள்விப்பட்ட பொழுது, ஒத்த ஊமையாக இருந்தான், கர்த்தர் அவனை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையினை செஞ்ச பாவம் தான் நீ ஊமையாக இருக்கிறேன்னு கேள்விப்பட்டான். கவனிக்கிறீங்களா? கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்க, போச்சுரா, நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறோம் போல இருக்கு, அதனால தான் நமக்கு இந்த வியாதி. அதை குறித்தா கேள்விப்பட்டா? இன்னொருத்தர் ஆண்டவர் பார்த்து படுத்து படுக்கையாக இருக்கிறார், உன் பெற்றோர் செய்த பாவத்தின் நிமித்தமாக நீ இந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நீயும் இந்த வியாதியில் கிட, இது கர்த்தருடைய சுத்தம். மரித்து போனவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, இவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், இது கர்த்தருடைய ரகசிய சுத்தம். அது ஒன்று இருக்குது, மிஸ்டீரியஸ் வில்லுன்னு ஒன்று இருக்குதுங்களா, கர்த்தருடைய ரகசிய சித்தம் இது. உங்களுக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய பாடுகளுக்கு கர்த்தருடைய ரகசிய சுத்தம் ஒன்று இருக்கிறது. இவைகளை பற்றி அவள் கேள்விப்பட்டால் சொல்லுங்க, இயேசு மற்றவர்களை சுகமாக்குறதை குறித்து அவள் கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள் விசுவாசம் வந்தது. ஏனென்றால் ரோமர் 10:17 என்ன சொல்கிறதுங்க, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாய் வரும். அப்ப கவனிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் இயேசுவை குறித்து நான் சரியாக கேள்விப்பட வேண்டும். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:17-18 வாசிப்போம். லூக்கா 4:17-18, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும்
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்தார். அப்போ பாருங்க, முதலாவது என்ன சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். அப்ப சுவிசேஷம் என்றால் என்னங்க, நற்செய்தி. நற்செய்தி என்றால், நற்செய்தி என்றால் நல்ல செய்தி இல்லையா, நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ வியாதியில் கிடையாது, கர்த்தருடைய சுத்தம் நல்ல செய்திங்களா? நீ உருப்படாமல் போ, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு நோக்கமாய் வைத்திருக்கிறார் கேட்டா, அது நற்செய்தியா துர்ச்செய்தியா? நீ இந்த வியாதியிலே மறிக்கணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீ இந்த வியாதியில மறிக்கும் போது நீ பரலோகத்துக்கு போகிற, அதை நல்ல செய்தியா கட்ட செய்திங்களா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், இயேசுன சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எதற்காக, தரித்திரருக்கு. அப்போ தரித்திரருக்கு நல்ல செய்தி நாங்க, நீ வறுமையில் இன்னும் வாடித்தவி, நீ இன்னும் ஏழையா போ, நீ இன்னும் ஓட்டாண்டியா போ, அதான் நற்செய்தி. சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. அப்போ நற்செய்தி என்றால் என்னங்க, ஒரு ஏழைக்கு நற்செய்தி எது, ஆசீர்வாதமாக இருப்பது, செழிப்பாக இருப்பது. நீ பணக்காரனாவது கர்த்தருடைய விருப்பம். எத்தனை பேர் நான் பணக்காரனாவது கர்த்தருடைய விருப்பம் என்று சித்தம் என்று விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்க, பல கை உயர்த்தப்படல பாருங்க. நான் அதான் அதுக்காக தான் கை உயர்த்த சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த சபைக்கு வந்தாலும் சில பேர் கையை வந்து இறுகியா கீழே போடுவாங்க, ஏன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று. உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்பொழுதுமே ஆபிரகாம பத்தி தான் பேசுறீங்க, பவுலை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. பவுல் சொல்லியிருக்கிறார், வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும், அது எனக்காவது பேசியிருக்கிறீங்களா? ஆபிரகாம் 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 ஆபிரகாமன் ஆசீர்வாதம் உனக்கு, ஆபிரகாமன் ஆசீர்வாதம் உனக்கு என்று சொல்றீங்களே. பவுல் சொல்கிறத நீ எனக்காவது பார்த்திருக்கிறியா? நான் வாழ்ந்திருக்கோம் தெரியும், தாழ்ந்திருக்கோம் தெரியும், பட்டினியில் இருக்கும் தெரியும், செழிப்பாக இருக்க முடியும். கவனிக்க வேண்டும், ஐ நோ ஹவு டு பி கண்டென்ட் இன் எவ்ரி திங், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்பது எனக்கு தெரியும் என்று பவுல் சொல்கிறதுனால இவங்க என்ன அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள், ஏழையா இருப்பது இவர் திருப்தி பட்டார். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு போடுன்னு, ஆண்டவரே எனக்காவது இந்த ஒருவேளை சாப்பாடாவது கொடுத்தீங்களே, அந்த மனுஷனுக்கு அதுவும் கிடையாது. எனக்காவது இந்த கூழ் கஞ்சி கொடுத்தீங்களே, அந்த மனுஷனுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உமக்கு நன்றி என்று பவுல் சொன்னார், கிடையாது. எந்த நிலையிலும் நான் திருப்தியாக இருக்க என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் நான் ஏழ்மையாக இருக்கிறது நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும் என்னுடைய திருப்தி எதில் இருக்கிறது, கர்த்தர் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். இதை விட்டுருவாங்க, இந்த வியாக்கியானத்தை விட்டு வேற எதோ சொல்லி நிற்கிறாங்க. பவுல் ஏன் சொல்கிறார், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் மீது திருப்தியாக இருக்கிறேன், காரணம் அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை சுகப்படுத்துவார், அவர் என்னை மீட்டுக்கொள்வார், அவர் என்னை உயர்த்துவார். அவர் ஏழ்மையில் இருப்பதில் வந்து திருப்தி படலைங்க, கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், அதில் நான் திருப்தி படுகிறேன். நான் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எனக்கு பற்றாக்குறை இருந்தாலும், எனக்கு என்ன சந்தோஷம், நான் கர்த்தருடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனையினால நான் கர்த்தரை விட்டு விலகி நான் வேறு விதமாய் வாழல, இன்னும் என்னுடைய நெருக்கடியின் மத்தியிலும் கூட நான் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் இப்பொழுது கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அதுதான் பவுல் சொல்கிறார். இருக்கிறீங்களா? அப்போ ஒரு ஏழைக்கு நற்செய்தி செழிப்பு, வியாதியஸ்தனுக்கு நற்செய்தி எதுங்க, இன்னும் வியாதியில் கிடைக்கிறதா? உனக்கு ஒருவதியா, கர்த்தர் இன்னும் 9 கொடுக்க போறாரு இந்த வருஷம் முடிவதற்குள்ள. எப்படி நான் பிரசங்கம் பண்ணேன்னு வைத்துக்குங்க, அடுத்த வாரம் வருவீங்களா? இதை பேசுங்க, இதை பேசுங்கன்னு சொல்றாங்க, என்ன பார்த்து இதே நீங்க பேச மாட்டீங்க, நீங்க தானே அதை பேசுறீங்க, நீங்க அதெல்லாம் பேசுறதுனால நான் அதை பேச மாட்டேன், ஏன்னா நீங்க ஏற்கனவே அதை பேச முடிச்சிட்டீங்க. இதை யாரும் பேசுறதுல, ஆகவேதான் நான் இதை பேசுறேன். ஹலோ, நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்களை வறுமையாய் வைக்க விரும்புகிறார், அதெல்லாம் நீங்க பேசுறீங்க. யாரு இப்படி பேசுற மக்கள், நீ வியாதியில் இருக்கணும், இது கர்த்தருடைய சித்தம், நீ செத்து போ, உருப்படாம போ, உன் பிள்ளைகள் நடுத்தருக்கு வரட்டும்,
நான் இரும்பு கட்டில தான் படுக்கிறேன், எனக்கு மேஜை கிடையாது, எனக்கு மத்தியம் கிடையாது, எனக்கு பெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கட்டில படுக்கிறேன். அதுதான் உங்கள் பிள்ளைகள் வந்து ஆண்டவர் பேர் எடுத்தாலும் ஓடுறாங்க. தவறான வியாக்கியானங்களை செய்யாதீர்கள். இந்த ஸ்திரியானவள் ஏன் வெட்கப்படவில்லை, ஏன் சங்கடப்படலை, ஏன் பயப்படலை? ஏனென்றால் அவளுக்கு நல்லாவே தெரியும், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்ட ஒவ்வொன்றும் நற்செய்திகள். அப்போ அவள் அறிந்து கொண்டால், கர்த்தர் யாரெல்லாம் சுகமாக்கினாரோ அவங்களை பார்த்து சொன்னார், இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய சித்தம் என்னங்க? சுகம் அளிப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, விடுதலையோடு வாழ்வது, வெற்றியோடு வாழ்வது, பாவத்தை ஜெயித்து வாழ்வது, பிசாசை மேற்கொண்டு வாழ்வது, சமாதானத்தோடு வாழ்வது, செழிப்பாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். ஆமென். அப்போ அவர் அதை தான் செய்தார், செய்ததை அவர் போதித்தார். என்ன போதித்தார்? இது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்குது என்று சொன்னார். அப்போ இந்த மகள் அதை கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள் விசுவாசம் உதித்து, அவளுக்கு செய்த அதே அற்புதத்தை நான் பெறப்போகிறேன் என்று சொல்லி பல தடைகளை தாண்டி அவளுடைய விசுவாசம் சென்றது. முதலாவது என்ன தடை? நியாய பிரமாணத்தினுடைய தடை. என்னன்னா, அவள் வெளியே போகக்கூடாது, மக்கள் இருக்கிற இடத்துல அவள் காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் மிகப்பெரிய தண்டனை. என்ன தண்டனைங்க? கல்லறிந்து கொல்லப்படுவாள். அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு வியாதி அந்த ஸ்திரீக்கு இருந்தது. ஆனால் என்ன செய்கிறாள்? மக்கள் மத்தியில் இயேசுனிடத்தில் செல்கிறாள். ஸோ அவளுடைய நியாய பிரமாணத்தை தாண்டி செல்கிறாள். தாண்டி செல்லும் போது டாக்டருடைய எல்லா ரிப்போர்ட் சுற்றிலும் இருக்கிறது. என்ன ரிப்போர்ட்டு? உங்களை குணப்படுத்த முடியாது, நாங்கள் எல்லாம் மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம், எங்களுடைய சிறந்ததை நீங்கள் செய்து விட்டோம், இனி உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இனி உங்களுக்கு இந்த வியாதியோடு வாழ்ந்து நீங்கள் சாக போகிறீங்க என்கின்ற அத்தாட்சிகள், ஏராளமாய் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. அதை தாண்டி அவளுடைய விசுவாசம் சென்றது. மூன்றாவது, இயேசுனிடத்தில் நெருங்கி வரும்பொழுது இன்னொரு தடை. என்ன தடை? திரளான கூட்டம், மக்கள், திரளான கூட்டம் மக்கள் அங்கே இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, 28 வசனத்தை வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே, ஹல்லேலூயா, ஜனக்கூட்டத்துக்குள்ளே. நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? ஜனக்கூட்டத்தில் வரவே கூடாதுன்றது. இவள் என்ன செய்கிறாள்? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து, நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு, கலந்து கொல்லப்படணும். அவள் சொல்கிறாள், என்னுடைய விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசம், இந்த விசுவாசம் வெட்கப்படாது, இந்த விசுவாசம் சங்கடப்படாது, இந்த விசுவாசம் யாரை குறித்து பயப்படாது. ஏனென்றால் நான் நியாயப்பிரமாணத்தை விட நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒரு இடத்தில் செல்கிறேன், அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். கம் ஆன், டாக் டு மீ சம்படி. கிருபையின் தேவனிடத்தில் நான் செல்லும் போது எனக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தின் கீழ் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, அதனுடைய நிர்பந்தத்தின் கீழ் நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை பார்க்கிலும் கிருபையின் தேவனே எனக்கு இருக்கும் போது நியாயப்பிரமாணம் சொல்கிறதே நான் மீறி செல்ல போகிறேன். அவள் நியாயப்பிரமாணத்தை அசட்டு பண்ணல, அதற்கு மாறாக இனி எனக்கு நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் வந்ததுனால கிருபையின் கீழ் நான் வாழப்போகிறேன். பாருங்க, அவள் சங்கடப்படவில்லை, அவளுடைய விசுவாசம் துணிச்சலோடு துணிவோடு இருந்தது. தைரியமாக சென்று கூட்டத்தின் நடுவில் சென்று அவருடைய வஸ்திரங்களை தொட்டு சுகம் பெற்றாள். வெட்கப்படவில்லை, சங்கடப்படவில்லை, பயப்படவில்லை. தைரியமாக இயேசுவினிடத்தில் சென்று மக்களை தள்ளி, அவர்களை தொட்டால் அவர்கள் தீட்டுப்படுவார்கள், அது மாத்திரமல்ல அவருடைய வஸ்திரங்களை தொட்டு சுகத்தை பெற்றான். இயேசு அவளை பாராட்டினான். இயேசு சொன்ன வார்த்தை என்னங்க? 34 வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அவர் அவளை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மகளே, மோசமான பெண்ணு, உனக்கு அறிவில்லையா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது உனக்கு தெரியாதா? மற்றவங்களை தொட்டுறது மாற்றமல்ல, என்னையும் தொட்டு என்னையும் தீட்டுப்பட்டுத்தியே. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? அப்படியா சொன்னாருங்க? என்ன வார்த்தை பயன்படுத்தினாருங்க? மகளே. இட் இஸ் அ லவ்விங் வேர்டு, அன்பின் வார்த்தை அது. மகளே, நீ செய்தது மிக சரியான காரியம். ஏன் பாருங்க, அவள் வெக்கப்படலை,
இயேசுவானவர் என்னை தொட்டது யார் என்று கேட்டபொழுது அவள் திசையில் திரும்பி அவளே பார்த்து கொண்டிருப்பான். ஏன் பார்த்து கொண்டிருந்தார்? அவள் உண்மையை சொல்வாளா என்று காத்திருந்தால் அவள் தைரியமாக வந்து தன்னுடைய முழு சம்பவத்தை சொன்னாள். தனக்கு நேரிட்ட வியாதி, எத்தனை நாள் இருந்தது, எப்படி அவஸ்தப்பட்டால், என்னெல்லாம் நடந்துருச்சு, எவ்வளோ நேரம் எடுத்தான்னு எனக்கு தெரியல, ஆனால் முழு சாட்சியை சொன்னால். வெட்கப்படாமல், தயக்கப்படாமல், சங்கடப்படாமல், பயப்படாமல், அத்தனை பேர் தொட்டு விட்டாலே, அத்தனை பேருனுடைய நடுவில் வந்து இவரை தொட்டா, ஆனால் தைரியமாக சாட்சி சொல்கிறார், நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. உடனே எத்தனை பேர் ஐயோயோ யோசித்திருப்பாங்க. அது குறித்து அவள் கவலைப்படலை, பிரமாணத்தை குறித்து கவலைப்படலை. இரக்கத்தின் தேவன் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த தண்டனை ஏற்படாது, மாறாக எனக்கு சுகம் நேரிடும் என்று சாட்சியிட்டாள். ஆண்டவரே, இப்படியாக நான் இருந்தேன், ஆனால் எந்த நிமிஷத்தில் உன்னை தொட்டேனோ நான் சுகம் அடைந்தேன். அதுதான் உண்மையுள்ள விசுவாசம். உண்மையுள்ள விசுவாசம் சங்கடப்படாது, பயப்படாது. இப்பொழுது நாம் ரெண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது காரியம், நான்கு காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். முதல் காரியம், உண்மையான விசுவாசம் சங்கடப்படாது, பயப்படாது. ரெண்டாவது, ஆப்ரேட்டிங் இன் ரைச்சஸ்னஸ் எனேபிள்ஸ் யூ டு பர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ். நீதியில் செயல்படுவது நீங்கள் அற்புதங்களை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கிறது, ஆற்றல் அளிக்கிறது, அல்லது வல்லமை கொடுக்கிறது. நீதியில் செயல்படுவது நீங்கள் அற்புதங்களை செய்வதற்கு ஆற்றல் அளிக்கிறது, அல்லது வல்லமை கொடுக்கிறது. அப்போ அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை நீதி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். மீண்டமாய் சொல்லுங்க, மீண்டமாய் சொல்லுங்க, கவனிங்க. அற்புதத்தின் ரீதிக்குள் நாம் நுழையும் போது, பிரவேசிக்கும் போது, அந்த ரீதியில் தைரியம் அவசியப்படுகிறது. கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட் இதுங்க. அற்புத ரீதிக்குள் நான் பிரவேசிக்கும் போது, நுழையும் போது, அந்த ரீதியில் இருப்பதற்கு எனக்கு தைரியம் வேண்டும். நீதி தான் அந்த தைரியம் நமக்கு கொடுக்கிறது. பாருங்க, நீதி இல்லாத ஒரு உணர்வு, நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏன்? ஏனென்றால் முதலாவது நாம் என்ன பார்க்க வேண்டும், நீதியினுடைய அர்த்தம் என்ன? எளிதாய் சொல்ல வேண்டும் என்றால், நீதியானது தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இருப்பது தான் நீதி. Having a right standing with God, that's righteousness. நீதி என்று சொல்லும்போது, நீதிமான் என்று சொல்லும்போது, தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் நிற்பதே நீதி. இன்னொரு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். நீதி என்றால் எந்தவித குற்ற உணர்வு இல்லாமல், வெட்கம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கனை தீர்ப்பில்லாமல், தேவனுக்கு முன்பாகவும் உலகத்திற்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் நிற்கக்கூடிய ஆற்றல்தான் நீதி. மீண்டும் சொல்கிறேன், குற்ற உணர்வு இல்லாமல், வெட்கம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கனை தீர்ப்பு இல்லாமல், தேவனுக்கு முன்பாகவும் உலகத்திற்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் நிற்கக்கூடிய ஆற்றல் தான் நீதி. அப்போ தேவனுக்கு முன்பாக நான் தைரியமாய் நிற்க முடியும். எத்தனை பேர் தைரியமாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்கள்? அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பாருங்க, ஆண்டவரே இந்த துர்ப்பாக்கிய பாவி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட பாவி. இது ஒரு வார்த்தை இருக்குதுங்க, ரட்சிக்கப்பட்ட பாவி. பவுலப்போஸ்தலர் சபைகளுக்கு எழுதின பொழுது, கொரிந்தில் இருந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகளே, கொலோசேவில் உள்ள ரட்சிக்கப்பட்ட பாவிகளே, கலாத்தியலில் உள்ள ரட்சிக்கப்பட்ட பாவிகளே, அப்படியா சொன்னாருங்க? ரோமாபுரியில் இருந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகளே என்னங்க சொன்னாருங்க? அப்போ ரட்சிக்கப்பட்ட பாவி ஒன்றும் கிடையாது. ஒன்று நீ பாவி இல்லை, பரிசுத்தவான், நடுநிலையில் எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பாவி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி. ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி பாவியாக இருக்க முடியும்? எதுலேருந்து உன்னை ரட்சித்தரப்போ?
நீ ரச்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்லும்போது கர்த்தர் உன்னை எதிலிருந்து ரச்சித்தாரப்போ? நீ பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் ரச்சிக்கப்பட்ட பாவின்னு சொன்னா எதிலிருந்து உன்னை ரச்சித்தாரப்போ? ரட்சிப்பு பாவத்திலிருந்துனா அப்ப நான் பாவி அல்ல. ஏன்னா ரட்சிப்பு பாவத்திலிருந்து நான் ரச்சித்திருக்கிறார். அப்ப நான் எனக்கு பாவம் கிடையாது, என் பாவம் நீக்கப்பட்டது. அப்ப கவனிங்க, கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் இருக்கிறீங்களா? இதை கேட்காமல் ரச்சிக்கப்பட்ட பாவை நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் குப்பை, நான் தூசி, நான் புழு. புழுனா பூமிக்கு அடியில் இருக்கணும். புழுனா நாற்காலி மேலே உட்காந்து ஏசி வேணும் கிடைக்கிறது. புழுக்கு ஏசியெல்லாம் பிடிக்காதுங்க, கிடையாது. நான் தேவனுடைய நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் நான் ராஜாவா இருக்கிறேன். ஹலோ, ஆளுகை செய்கிற ராஜாக்கள் நீங்கள், ஆசாரிய கூட்டம் நீங்கள், ஆசாரிய கூட்டம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்ப நான் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நான் புழு, நான் தூசி, நான் அவன் அடங்கி கொண்டு தான் இப்படி ஆண்டவருக்கு பணிவிடு செய்ய முடியும். அப்போ நீங்கள் தேவனுடைய நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். சோ குற்ற உணர்வு இல்லாமல், வெட்கம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கனை தீர்ப்பு இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்க தைரியமாய் நிற்க முடியும். அது மட்டுமல்ல, வீழ்ச்சியில் மனிதன் என்னெல்லாம் எழுந்து போனானோ நீதியானது மீண்டும் அவனுக்கு அதை அனைத்தையும் தருகிறது. அல்லேலூயா. வீழ்ச்சியில் மனிதன் என்னெல்லாம் எழுந்தானோ அத்தனையும் நீதி மீண்டும் நமக்கு கொடுக்கிறது. இட் ரெஸ்டோர்ஸ் எவ்ரி திங் தட் மேன் லாஸ்ட் இன் த ஃபால். வீழ்ச்சியில் மனிதன் என்னெல்லாம் எழுந்தானோ மீண்டும் அவனுக்கு அதை கொடுத்தது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை, சகல ஸ்லாக்கிங்களோடு ஒரு புதிய உறவு கொடுக்கிறது. அந்த உறவு என்ன? மகன் என்கின்ற, மகள் என்கின்ற உறவு. அப்ப பாருங்க, ஏதன் தோட்டத்தில் மனிதன் என்ன எழுந்தான்? எல்லாவற்றையும் எழுந்தான். அதையெல்லாம் கொடுத்துட்ட பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை கொடுக்குறார். என்ன வாழ்க்கை? ஆதாமுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய மகனாக, மகளாய் வாழக்கூடிய ஒரு புதிய உறவு. அல்லேலூயா. அந்த நாளில் ஆதாம் வாழ்ந்த பொழுது தேவனுடைய வேலைக்காரனாக, சர்வெண்ட் ஆஃப் காட் என்று பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனத்தை பார்த்து அழைப்பார்கள். மோசே வந்து தேவனுடைய வேலைக்காரன், அ சர்வெண்ட் ஆஃப் காட் என்று தான் சொல்வார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நாம் சர்வெண்ட்ஸ் அல்ல, நாம் சன்ஸாக இருக்கிறோம். வேலைக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீதியின் உணர்வு ஒரு புதிய உறவு தருகிறது. நீதியின் தன்மை, நீதியினுடைய ஆற்றல் நம்மை ஒரு புதிய உறவுக்குள் தேவனிடத்தில் கொண்டு வருகிறது. நான் தேவனுடைய மகனாய் இருக்கிறபடினால், மகளாய் இருக்கிறபடினால், நான் தைரியமாய் என் தகப்பனிடத்தில் வந்து சேர முடியும். அநேகர் நீங்கள் பெற்றோராக இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கும்போது பயந்துட்டா வரகிறாங்க, தப்பு செய்யும்போது பயப்படுவாங்க, உங்களுடைய முன்பாக வந்து நிற்பதற்கு அவர்கள் தயங்குவார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஏதோ தப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் சரியாக வாழும்பொழுது தைரியமாக உங்களுடைய அறைக்குள் வருகிறார்கள், அப்பா அம்மான்னு பேசுகிறாங்க, தைரியத்தோடு உங்களோடு உறவை வைத்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். ஆனால் தேவனிடத்தில் செல்லும்பொழுது அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பயத்தோடு, நடுக்கத்தோடு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி, நான் குப்பை, நான் தூசினு சொல்லிட்ட பிறகு எப்படி நீங்கள் தைரியமாக ஜெபிக்க முடியும்? நீங்கள் எஞ்சதான் முடியும். நீதி உங்களுக்கு எல்லாவற்றையும் மீண்டுமாய் கொடுத்திருக்கிறது. ஆமென். இப்பொழுது இரண்டாவது கேள்வி. முதலாவது நீதியினுடைய அர்த்தம் என்ன விளக்கி சொன்னேன். இரண்டாவதாக நாம் எப்படியாக நீதிமான்களாக்கப்பட்டோம், எப்படியாக நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். நீண்ட காலத்திற்கு நாம் அந்நீதியுள்ளவர்கள் என்றும், நாம் தகுதியில்லாதவர்கள் என்றும், நாம் பலவீனமானவர்கள் என்றும், நமக்கு எந்த வித விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றும் நமக்கு அநேக நாட்களாய் போதித்து விட்டார்கள். நீங்கள் பலவீனமானவர்கள், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நீங்கள் கொடிய பாவிகள். ஓப்பனிங் பிரேயர் வா பாவியை தான் அழைப்பார்கள். பாடலெல்லாம் வந்து பாவம் பாவம் பாவத்தை பற்றி தான் பாடுவாங்க. ஜபமெல்லாம் பாவத்தை பற்றி தான் ஜபம். முடித்த போது சந்தோஷத்துடன் போகும் பாவிகளையும் தான் அனுப்புகிறாங்க. பெனடிக்ஷன் கூட பாவத்தில் தான் போய் முடிகிறது. பாவத்தை குறித்து போதித்தால் பாவம் வாழ்க்கை தான் வாழ்வோம்.
நீதியை குறித்து போதித்தால் நீதியின் வாழ்க்கை வாழ்வோம். ஏனென்றால் எந்த உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமோ அப்படியாக தான் நாம் வாழ்வோம். அப்போ நான் பாவத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருப்பேன் ஆனால் அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? பாவ உணர்வு. பாவ உணர்வு வந்தால் பாவத்தை தான் செய்வேங்க. ஏனென்றால் உங்களுடைய மைண்டில் ஃபுல்லாக இருக்குதுங்க, உங்களுடைய சிந்தையில் பாவத்தை குறித்த உணர்வு தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நீ நீதிமான் 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 நீ பரிசுத்தவான் என்று நான் போதிக்கும் போது உங்களுடைய சிந்தை இந்த பரிசுத்தத்தினால் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். இயேசு பாவிகளை பார்த்து வா பாவியன்னு சொல்ல, நடித்தவர்களை பார்த்து தான் என்ன சொன்னா, விரும்பாம்பு குட்டிகளே என்னாரு. ஏன்? அவங்க நாடகம் ஆடிக்கொண்டு இருந்தாங்க, மதவாதிகள் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆகவே தான் அவர்களை கடுமையாக எச்சரித்தார். ஆனால் பாவிகளை பார்த்து என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கேன்னு கேட்கிறார். அவளை மன்னித்து அவளுக்கு இலைப்பாறுதல் கொடுத்தார், நிம்மதி கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், மனரம்யத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அவள் கடந்து சென்று தேவனுக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்தாள். இயேசு மரித்த பொழுது அங்கே அந்த ஸ்திரீயானவள் மற்ற மரியாக்களோடு இருந்தாள். ஏன்? அந்த அளவுக்கு அவள் தொடப்பட்டாள். நற்செய்தி, ஒரு பாவிக்கு நற்செய்தினங்க, அவனால் ரட்சிக்கப்பட முடியும், அவன் நீதிமனாக்கப்பட முடியும். அப்போ நான் நீதிமனாகுவதற்கு நீண்ட காலமாய் நான் பாவி, நான் வந்து பலவீனமானவன், எனக்கு விசுவாசம் இல்லை என்று போதித்தால் அப்போது என்ன ஆகிறது? நாள்பட்ட ஒரு வியாதி போல் மாறிவிடுகிறது. நீடித்த வியாதி போல், நீடித்த கால வியாதி போல் மாறிவிடுகிறது. ஏன்? அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கு. கவனிங்க, அநேக மக்கள் இருக்கிறார்கள், அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கிரியைகளின் செய்தி தான் கேட்க ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க பிரதர், கர்த்தருடைய தயவு நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஹவு கேன் ஐ ஏர்ன் த மெரிட் ஆஃப் காட்? ஹவு கேன் ஐ ஏர்ன் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லிக் கொடுங்க. என்னெல்லாம் நான் செய்யணும் கர்த்தருக்காக? ஒன்றும் செய்ய தேவையில்லை, சொல்லி பாருங்க, ஓடிடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன படக்கும்? அவர்கள் விரும்புகிற காரியம் கிரியைகளின் செய்தியே கேட்க அவர்கள் விரும்புகிறார்கள், கிருபையின் செய்தி கேட்க விரும்பவில்லை. ஆனால் இயேசுவினுடைய செய்தி கிரியைகளின் செய்தி அல்ல, ராஜ்யத்தின் செய்தி கிரியைகளின் செய்தி அல்ல, ராஜ்யத்தின் செய்தி கிருபையின் செய்தி. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, யோவான் 1:14 வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கவனிங்க, அவருடைய பரிபூரணத்தினால் என்ன பெற்றிருக்கிறோம்? கிருபையின் மேல் கிருபை. ஆங்கிலத்தில் சொல்கிறது, and we beheld his glory and he was full of grace and truth. கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். அப்ப இயேசு யாருங்க? கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் எப்படி விரும்புகிறார்கள்? கிரியைகளின் செய்தி தான் அவங்க நம்புறாங்க, அதிகமாக நம்புறாங்க, கிருபையின் செய்தி நம்புறது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்க என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு தியாகம் நாம் செய்ய வேண்டும். நீண்ட காலமாய், அதாவது நீடித்த நாட்களாய், எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜெபிக்க வேண்டும் பிரதர். போதும் என்கின்ற அளவுக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டே இருந்தால், போதும் என்கின்ற அளவுக்கு நாம் நீடித்த நாட்களாய் நீடித்த வருடங்களாய் ஜபிப்போமானால், அப்பொழுது எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நாம் சரியாய் நிற்போம். தவறான ஒரு வியாக்கியானம். ஏனென்றால் நீதிமான் எப்படி ஆக முடியும்? விசுவாசத்தினால் ஆக முடியும். நீதி நமக்கு எப்படி அளிக்கப்படுகிறதுங்க? விசுவாசத்தினால். திருப்புவோம், ரோமர் 1:16-17 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ
அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கவனிங்க, அந்த சுவிசேஷம் எங்க வெளிப்படுத்தப்படுதுங்க? இப்ப சிஸ்டர் வாஸ்த பகுதியிலிருந்து அந்த நீதி எங்க வெளிப்படுத்தப்படுகிறதுங்க? ஆஹா, சுவிசேஷத்தினால். கரெக்ட், விசுவாசம் தான் சுவிசேஷத்தினால். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. குறித்த போதனை கொடுக்கப்பட்டது. அந்த போதனை நான் கேட்டபொழுது அதை நான் விசுவாசித்தேன். அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்ட நீதியை நான் விசுவாசித்த பொழுது நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். எத்தனை பேர் விளங்கிச்சுங்க? அப்போ நான் எப்படி நீதிமான் ஆனேன்? விசுவாசத்தினால். அந்த விசுவாசம் எப்படி வந்தது? சுவிசேஷம். சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாய் வரும் என்று எழுதியிருக்கிறபடியே நான் வார்த்தையை கேட்டேன். அந்த வார்த்தை தான் நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டது? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலையில் பாவமாக்கப்பட்டு நமக்கு நீதியை அளித்திருக்கிறார். அப்போ நான் எந்த நிமிஷத்தில் நீதி எனக்கு உண்டு என்று நான் கேட்டேனோ அந்த நிமிஷத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்குள் நான் நீதிமான் என்று நான் அறிக்கை செய்தனோ அந்த நாள் என்னுடைய பாவம் நீங்கி போனது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் நீதிமான், நான் தேவனுடைய நீதிமான். ஹல்லேலூயா. அப்போ அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் இன் இட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அழகாக வந்திருக்குது, சுவிசேஷத்தில். சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசம். எந்த விசுவாசம்? நீதியை குறித்த விசுவாசம். அப்போ நான் நீதிமன் ஆக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். விளங்கிடுச்சிங்களா? அப்போ நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்று சொல்லும்பொழுது யாரெல்லாம் தேவன் அவர்களை பார்த்து நீ நீதிமான் என்று அறிக்கை செய்தாரோ அவர்கள் அனைவரும் நீதிமான்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள்? யார் நான் நீதிமான் இல்லை என்று சொல்கிறவர்கள்? தேவன் சொல்லியிருக்கிறார், எந்த நாள் இயேசுவின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்தாயோ அந்த நிமிஷமே தேவன் உங்களை பார்த்து நீ பாவி அல்ல, நீ நீதிமான். எப்படி யாக்கோபை பார்த்து இனி உன் பேர் யாக்கோப் அல்ல, உன் பேர் இஸ்ரவேல். அதே போல உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான். ஹல்லேலூயா. அப்போ நான் எந்த நாளில் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தேனோ அந்த நாள் முதற்கொண்டு நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். ஸோ முதலாவது நாம் எப்படி இந்த நீதியை பெற்றோம்? விசுவாசத்தினால். ஆனால் தேவன் நம்மை எப்படி நீதிமான் ஆக்கினார் அதை இப்பொழுது பார்ப்போம். தேவன் நம்மை எப்படியாக நீதிமானாய் மாற்றினார்? அப்போ பாருங்க, தேவன் நம்மை குறித்து நான் அறிக்கை செய்திருக்கிறார், நீங்கள் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்திருக்கிறார். அப்போ இந்த நீதி உங்களுடைய விசுவாசத்தினுடைய உங்களுடைய கிரியினால் வந்ததல்ல. உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் நீதிமானாக்கப்படவில்லை, மாறாக உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட. எல்லா விசுவாசிகள் நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழலைங்க, புதிய உடன்படிக்கையாகிய கிருபையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்கிறவர்கள். நியாயப்பிரமாணம் எதை குறித்து இருக்கிறதுங்க? நியாயப்பிரமாணம் எதை குறித்து இருக்கிறது என்றால் கிரியைகளை குறித்து இருக்கிறது, உங்களுடைய முயற்சிகளை குறித்து பேசுகிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டால் ஒழிய நான் நீதிமானாக்கப்பட முடியாது. பழையற்பாட்டு நீதிமான்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக தான் அவர்கள் நீதிமான் என்று எண்ணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் கிருபையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தவர்கள் கிரியினால் வாழ்ந்தார்கள், கிருபையின் கீழ் வாழ்கிறவர்கள் விசுவாசத்தினால் வாழ்கிறார்கள். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு கிருபை எதை பற்றி இருக்கிறது, எதை குறித்து இருக்கிறது? தேவனில் விசுவாசம் வைக்கிற வாழ்க்கை தான் புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கை. அப்போ கிருபையின் கீழ் வாழ்கிறவர்கள் பிரயாசங்களினால் வாழவில்லை,
முயற்சிகளினால் வாழவில்லை, கிரியைகளினால் வாழ்வது கிடையாது. மாறாக நாம் தேவனில் விசுவாசம் வைக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விளங்குச்சு? இப்பொழுது பார்ப்போம் எப்படி தேவன் நம்மை நீதிமானாக்கினார். 2 கொரிந்தியர் 5 21 வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிக்க வேண்டும், உலகத்தில் உங்களை பார்த்து பாவிகள் என்று சொல்லும் போது எதை வைத்து கொண்டு பாவிகள் என்று சொல்கிறார்கள்? பாவம் செய்கிறதுனால. கரெக்டுங்க. அப்போ நீ ஒரு கொலை செய்தவன் என்று எதை வைத்து கொண்டு சொல்கிறார்கள்? கொலை குற்றத்திற்காக. நீங்க திருடன் என்று எதை வைத்து சொல்கிறார்கள்? ஸோ நீங்கள் செய்த கிரியைகளின் மூலமாக நீங்கள் பாவிகள் என்று உலகம் உங்களை பட்டம் கொடுக்கறது. அப்போ நீ குடித்தா நீ குடிகாரன், போதை மருந்து எடுத்தான் போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவன், விபச்சாரம் பண்ணுறனோ விபச்சாரக்காரன்றாங்க. கரெக்டுங்களா? நீ எதை செய்கிறாயோ அதை வைத்து கொண்டு நீ இந்த இப்படிப்பட்ட பாவி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் வேதத்தில் சொல்கிறது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படிங்க? இப்போ உலகம் சொல்கிறது நீ இந்த பாவம் செஞ்சா நீ இப்படிப்பட்ட பாவி, நீ குடிச்சா குடிகார, நீ அடிச்சா ரவுடி, நீ கொலை செய்தா கொலகாரன். ஆனால் பாவம் அறியாத அவர் பாவமாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு பாவம் செய்யலன்னு? நீங்க யோசிக்கிறீங்க, என்ன வேடிக்கையான கேள்வி இது. இயேசு எப்படிங்க பாவம் செய்ய முடியாது? 33 ஆண்டுகளும் பாவம் செய்யல, எண்ணத்திலையும் கிடையாது, வாயிலும் வாயின் வார்த்தைகளும் கிடையாது, செயலும் கிடையாது, சிலுவையில் சுத்தமாக கிடையாது, வாழ்க்கையில் கிடையாது. அப்போ எங்க சிலுவையில் செய்ய போறாருங்க? பாவம் செய்யாத ஒருவரை எப்படிங்க பாவமாக்க முடியும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். வெரி குட். யார் சொன்னதுங்க அந்த கேள்வி, அந்த பதில் யார் சொன்னதுங்க? ஆல்ரைட், வண்டர்ஃபுல். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். அதுக்கு மேலாக ஒன்று செஞ்சார். பாவம் செய்யாத ஒருவரை பாவமாக்க முடியாது. கரெக்டுங்களா? பாவம் செய்யாத ஒருவரை பாவமாக்க முடியாது. இயேசு பாவம் செய்யல. கவனிங்க, பாவம் ஆக்கப்பட்டார் என்று சொல்லப்படும் போது இயேசு பாவ பலியாக மாத்திரம் அல்ல. சில பேர் சொல்கிறாங்க இயேசு பாவ பலி ஆனார், அதற்கு மேலாக இருந்தாருங்க. நம்முடைய பாவங்களினால் இயேசு பாவம் ஆனார். எல்லாரும் ஷாக்காய் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்முடைய அநீதியின் காரியங்களினால் அவர் அநீதியுள்ளவராய் மாறினார், ஆனார், மாறினார் கூட சொல்லக்கூடாது. He was made unrighteous by your unrighteousness. உங்களுடைய என்னுடைய அநீதியினால் அவர் அநீதியுள்ளவராய் ஆனார். நம்முடைய பாவங்களினால் அவர் பாவம் ஆனார். ஆனால் எப்படி? தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத செயலினால் பாவம் செய்யாத ஒருவரை தேவன் பாவமாக்கினார், பாவமானார். எத்தனை பேர் விளங்கிச்சுங்க? ஒரு பாவம் செய்யாத இயேசுவை தேவன் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத செயலினால் இயேசுவை பாவமாக்கினார் தேவன். ஆனால் பாவம் செய்யல, ரைட்டுங்களா? பாவம் செய்யாமல் அவர் நமக்காக பாவமானார். ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன்? ஏனென்றால் ஒரு நீதியின் கிரியை செய்யாமல் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஒரு பாவம் செய்யாத இயேசுவை தேவன் நம்முடைய பாவங்களினால் பாவமாக்கினார். அப்படி என்றால் எப்படி அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத வல்லமை பயன்படுத்தி கொண்டு பாவம் செய்யாத ஒரு பாவ செயல் செய்யாத இயேசுவை பாவமாக்கினாரோ அதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தின் வல்லமையினாலும் செயலினாலும் ஒரு நீதியின் கிரியை செய்யாத நாம் நீதிமானாக்கப்பட்டோம்.
அப்போ சில விசுவாசிகள் என்ன சொல்கிறார்கள், நான் எந்த நற்கிரியைகளை செய்யலை, நான் எப்படி நீதிமான் என்று சொல்ல முடியும், என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுது பார்த்தா பாவ நிறைந்த எண்ணங்கள் தான் இருக்கிறது, நான் பேசுகிற வார்த்தைகள் தேவ தூஷணமான வார்த்தைகள், அப்ப நான் எப்படி நீதிமான், நீ எப்படி நீதிமான் ஆனாய் என்று சொல்லும்போது, ஒரு நீதியின் கிரியை செய்யாமலே நீ நீதிமான் ஆக்கப்பட்டாய், எப்படி பிரதர் அது ஆக முடியும், இயேசுவினுடைய இயற்கை காப்பாற்பட்ட அற்புத வல்லமையினால் அது உங்களுக்கு நடந்திருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொன்னதுங்க, கவனிக்க வேண்டும். உலகம் சொல்லும்போது, உலகம் உங்களுக்கு ஒரு பாவியை நியாயம் தீர்க்கும் போது அவன் செய்கிற செயல்களை வைத்துக் கொண்டுதான் அவன் பாவி என்று தீர்மானிக்கிறார்கள். என்ன விளக்குறேன் கவனிங்க, ஆப்பிள் நிறைந்த ஒரு மரத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே என்ன சொல்றீங்க, ஆப்பிள் மரம் சொல்றீங்க, மாமரம் சொல்றது இல்லைல்ல, கரெக்டுங்களா, மாமரம் யாரும் சொல்ல மாட்டீங்க, அப்படி சொன்னீங்கன்னா தயவுசெய்து நான் கொஞ்சம் தூரமா நின்னுடுறேன். ஆப்பிள் மரம், ஏன் ஆப்பிள் மரம் சொல்றீங்க, ஆப்பிள் பழத்தை பார்க்கறதுனால ஆப்பிள் மரமா, கவனி கவனி, கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட், நான் கவனிங்க நான் சொல்றது, ஆப்பிள் கொடுக்கறதுனால ஆப்பிள் மரமா, அது ஆப்பிள் கொடுக்கறதுனால ஏன் ஆப்பிள் மரம், ஆப்பிள் மரம்னாலதான். அப்போ the condition of being leads to the condition of doing. நான் யாராக இருக்கிறேனோ அதுதான் நான் செய்ய போறேன். அப்போ வேதம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வகை தன் கமான் தன் தன் ஜாதி கேட்டபடி. அப்போ மாமரம் என்ன கொடுக்குங்க, மாமரத்தில் போய் ஆண்டவரே ஏன் இது ஆப்பிள் கொடுக்கலன்னு இங்கே கேட்கவே முடியாது, ஏன், மாமரம் மாம்பழம் தான் கொடுக்க முடியும், அதே போலவே ஆப்பிள் மரம் கொய்யா கொடுக்க முடியாதுங்க, ஆப்பிள் தான் கொடுக்க முடியும். அப்போ பாவியானவன் என்ன உற்பத்தி பண்ணுவான், ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்தில் அவனுடைய சந்ததி என்னவாய் அழைக்கப்பட்டார்கள், கவனிங்க, நீங்க பிறந்த மாத்திரத்தில் உங்களுடைய தாயின் கருவிலிருந்து நீங்க வெளியே வந்தபொழுது நீங்கள் பாவிகளா இல்லைங்களா, பாவிங்களா, எப்படி சொல்றீங்க நீங்க பாவிங்கள்ட்டு, ஏதாவது பாவம் செஞ்சீங்களா, கமான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், கவனிங்க, நீ பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்த உடனே அம்மா நான் பாவி நான் பிறந்துட்டேன் எடுத்துட்டு வந்தேங்க வெளியே வேன் கத்துனீங்க இல்லையா, ஒரு தப்பும் செய்யலங்க, அப்பதான் அந்த பிறந்திருக்குதுங்க, அதுக்கு கடந்த காலம் ஒன்றும் கிடையாது, இப்பதான் பிறந்திருக்கிறது, ஆனா அந்த குழந்தை பார்த்து பாவின்றோம். சங்கீதம் 51 தாவீது என்ன சொல்கிறேன், என் தாயினுடைய கருவில் நான் பாவத்தில் தற்பிக்கப்பட்டேன்ற, நான் பாவியாக என் தாயனை பெற்றெடுத்தாள், பாவத்தில் என் தாயனை பெற்றெடுத்தாள், ஆனால் பாவம் செய்யலையே. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே 3 கண்ணாடி ஜாடியை தள்ளி விட்டுருச்சு, உடைச்சிச்சு, அம்மா வந்து யார் உடைச்சதுன்னா 3 குழந்தை அக்கா அக்கா இது கை நீ உடைச்ச சொல்ல தெரியல அக்கான்னு நேரம் காயங்க போகுது, உடச்சது யாருங்க, கவனிங்க, யார் அந்த குழந்தைக்கு போய் சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க, அம்மா அப்பாவை கற்றுக் கொடுத்தாங்க, சொல்லுங்க, மூணு வயசுங்க இன்னும் பேச வரல, அதுக்குள்ள போய் சொல்ல கத்திருச்சு. நீங்களாம் மாமேதைகள், படித்த மாமேதைகள், நான் படிக்கும் போது கணக்குக்கும் தமிழுக்கும் வந்து டியூஷன் எடுத்தேன், சில கஷ்டமான பாடங்களுக்கு நீங்கள் எல்லாம் டியூஷன் எடுத்து வந்திருப்பீங்க, சில பேர் அதை மாமேதைகள் என்று சொல்லிவிட்டேன், ஸோ உங்களுக்கு எந்த டியூஷன் இல்லை ரைட்டுங்களா, ஆனால் என்ன போல் மக்கள் வந்து கணக்கு வாத்தியார் பாவம் தமிழ் வாத்தியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அந்த 2 பாடங்களுக்கு நான் வந்து டியூஷன் எடுத்தேன், ஏன்னா எதுவும் எனக்கு தெரியல, ஆனால் யாராவது பாவத்துக்காக டியூஷன் எடுத்தீங்களா, உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுறேங்க,
பாருங்க, ஒருத்தரும் கிடையாது. இயல்பாகவே மூணு வயசு குழந்தை கண்ணாடி உடைச்சிட்டு நாலம்மா அக்கா உடைச்சிட்டாங்க, நேராக கை காட்டுது, யாரும் கற்றுக் கொடுக்கல. இயல்பாகவே வருகிறது. ஏனென்றால் சுவாபத்திலேயே பாவம் இருக்கிறது. பாவத்திலேயே பிறந்ததுனால, பாவியா இருக்கிறதுனால வளர்ந்து வரும்போது பாவத்தை செய்கிறது. அதே போலவே எந்த நாளில் இயேசுவின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்தீர்களோ அந்த நிமிஷமே நீங்கள் நீதிமனாக்கப்பட்டீர்கள். ஆகவே நீதியின் கிரியைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் கேட்குறீங்க, எப்படி பிரதர் நான் இதெல்லாம் என்னால் யோசிக்க முடியல, இதெல்லாம் நான் பாவத்தை விட்டு எப்படி நான் வாழ்கிறேன். நான் சொல்கிறேன், எப்படி வாழ்கிறீங்க, நீதி நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடினால் இப்போ நீதியின் கனியை கொடுக்கிறீர்கள். பாவத்தில் இருந்தபோது யாரும் சொல்லாமலே ரைட் லெஃப்ட் சென்டர் பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்க, அதை குறித்து வருத்தம் கிடையாது. ஏன், இயல்பாகவே நான் பாவி. ஆனால் அதே போலவே எந்த நாளில் நான் நீதிமான் என்று அறிந்தேனோ என்னால் பாவம் செய்ய முடியலையே. நீதியின் உணர்வு எனக்குள் இருக்கிறது. தேவன் என்னை எப்படி நீதிமானாக்கினார், பாவம் செய்யாத இயேசுவை பாவம் ஆக்கின பொழுது நீதியே செய்யாத என்னை நீதிமானாக்கினார். அல்லேலூயா. ஆனால் ஆக்கின பிறகு நான் வந்து சாக்கு போக்கு சொல்லி பாவம் செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யும் போது அவன் வேண்டுமென்று பாவம் செய்கிறான். பாவிகள் வந்து தெரியாமல் பாவம் செய்கிறார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழியே தெரியல. பாவிகள் அறியாமல் செய்கிறார்கள், அதை தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் இயல்பாகவே சுவாபத்திலேயே தன்மையில் அவர்கள் பாவிகள். ஆனால் ஒரு விசுவாசி பாவம் செய்யும்பொழுது அவன் வேண்டுமென்றே பாவம் செய்ய, ஏனென்றால் அவனுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. இப்போ பாவியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது, ஒரே சாய்ஸ் தான் பாவம் செய்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நீதிமானாக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ், பாவம் செய்யாமல் இருக்க முடியும், பாவம் செய்யவும் முடியும். ஆனால் நீ பாவம் செய்யும் பொழுது அது உங்களுடைய நீதியை அழிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் சைலண்ட் ஆயிருக்கு. ஒரு நீதிமான் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய நீதியை இழக்கிறானா? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இந்த நடத்தரில் இருக்கிற கூட்டம் தான் ரொம்ப ஆபத்தான கூட்டம். 90% இங்க கையை உயர்த்தல. தயவுசெய்து நியூட்ரல் இருக்காது. இங்க ஒண்ணு இந்த பக்கம் வாங்கல, அந்த பக்கம் இருங்க. அப்படியே நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு செய்கிறோம். கவனிங்க, நீதிமான் பாவம் செய்யும் பொழுது அவன் நீதி இழக்கிறானா? ஏன், வெரி குட், நல்லா சொல்றீங்க. ஐ எம் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க பதில் சொல்லும்போது. ஏன் நான் வந்து தப்பு செய்யும்போது, தவறு செய்யும்போது என்னுடைய நீதி நான் இழக்கல? ஏனென்றால் நான் நீதி செய்யாத பட்சத்திலே நான் நீதிமனாக்கப்பட்டேன். எப்படி? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நான் நீதி ஆனபடியினால் நான் செய்கிற சில தவறுகள் அந்த நீதியை பாதிக்காது. ஏனென்றால் என் நீதி என்னுடைய கிரியின் மூலமாக வரவில்லை, அவர் என் நீதியாக இருக்கிறதுனால நான் தப்பு செய்யும் போது கூட இன்னும் நான் நீதியாக இருக்கிறேன். ஏனென்றால் அவர் என் நீதியாக இருக்கிறேன் இருக்கிறார். நான் நீதியின் காரியங்கள் செய்வதன் மூலமாக நீதிமானாக்கப்படுவதில்லை, இயேசுவே என் நீதியா இருக்கிறதுனால, தேவனே என் நீதியா இருக்கிறதுனால நான் தவறு செய்யும் பொழுது கூட என் நீதியை நான் இழக்க மாட்டேன். ஏனென்றால் அவரே என் நீதியா இருக்கிறார். அப்ப இந்த உணர்வு இருக்கும் போது பாவம் செய்ய முடியாதுங்க. அடிச்சு சொல்லுவேன், இந்த நீதியின் உணர்வு இருக்கும் போது பாவம் செய்ய முடியாது. இந்த நாள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்குள் பிரவேசித்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு என்ன வழிங்க? நீதியில் செயல்பட வேண்டும். நீதிமான் என்று உங்களை குறித்து நீங்கள் என்ன வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமென். You must sense it, you must seize it, you must maximize it. அதை உணர வேண்டும், அதை பற்றிக்கொள்ள வேண்டும், அதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய அந்த வாய்ப்பை நீங்கள் உணர வேண்டும், அதை பற்றிக்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் சென்ஸ் இட், யூ மஸ்ட் சீஸ் இட், யூ மஸ்ட் மேக்சிமைஸ் இட். இந்த நீதியின் உணர்வு இல்லாவிட்டால் ஒரு நாளும் அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் தைரியத்தோடு வந்து நிற்பதற்கான ஆற்றலே கிடையாது. பாவ உணர்வில் வாழ்கிறவர்கள் தைரியத்தோடு ஜெபிக்கவே முடியாது. ஆனால் நீதியோடு வாழ்கிறவர்கள், அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன், இந்த சகோதரிக்காக இந்த சகோதரனுக்காக நான் நிற்கிறேன், நீங்கள் சுகத்தை கொடுத்து விட்டீர் நான் விசுவாசிக்கிறேன், நான் கை வைக்கிற இந்த நேரத்தில் நான் கை வைக்கலாண்டவரை நீர் கை வைக்கிறீர், உங்களுடைய சுகமாக்கம் தன்மை என் மூலமாய் பாய்ந்து செல்லும், ஏனென்றால் உங்களுடைய நீதியாக இருக்கிறதுனால நான் தைரியமாக விசுவாசிக்கிறேன், வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள், நான் விசுவாசிக்கிறாண்டவரை இவர்களை சுகப்படுத்தும், நிச்சயமாக சுகம் நடக்கும். நீதியின் உணர்வு உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ளுங்கள். ஆமென். வியாபாரம் எழுந்து நிற்போம். இன்னும் மேலாய் அடுத்த வாரத்தில் பார்ப்போம் எப்படி இந்த நீதியின் உணர்வு இருக்கும்போது, நான் நீதிமான் என்கின்ற சத்தியத்தை அறியும் போது எப்படி அற்புதங்களை செய்ய முடியும் என்று அடுத்த வாரத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.